நெகேமியா. பாபிலோன் மற்றும் பெர்சியாவிலே யூதர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு அடிமையாக வாழ்ந்த காலகட்டத்தில் அர்த்தசஷ்டா என்கிற ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருந்தவர்தான் நெகேமியா. அடிமையாக வாழ்ந்த நெகேமியாவுக்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்ட தேசத்திலே அரசாங்க வேலை. யார்தான் இந்த வேலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். ஆனால் நெகேமியாவோ எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறதை கேட்டு துக்கமடைந்தார். தன் தேசம் பாழாய் கிடக்கிறதை அறிந்த நெகேமியாவிற்கு அரண்மனை வாழ்வும் உயர் பதவியும் கசக்க ஆரம்பித்தது. யார் எப்படி போனால் எனக்கென்ன, எது எப்படி இருந்தால் அதை பற்றி கவலை எனக்கென்ன என்றெல்லாம் சுகபோகமான வாழ்வில் நெகேமியா இருந்துவிடவில்லை. யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் கேட்டு துக்கித்து உபவாசித்து தேவனிடத்தில் மன்றாடினார். ராஜ சமூகத்தில் தனக்கு இருந்த செல்வாக்கை எருசலேமின் அலங்கத்தை கட்டி முடிக்க பயன்படுத்தி கொண்டார். எல்லா வசதி வாய்ப்புகளையும் விட்டு எதுவுமே இல்லாத சொந்த நாட்டிற்கு வந்தபோது அவருக்கு மாலை போட்டு மரியாதை செய்து வரவேற்றிருக்க வேண்டும். ஆனால் அவருக்கு எதிர்ப்புகள் தான் எழும்பினது. அது மட்டுமில்லாமல் பல நிந்தையான பேச்சுக்களை கேட்க வேண்டியதாயிருந்தது. இதையெல்லாம் பார்த்த நெகேமியா கோபப்பட்டு திரும்பி சூசான் அரண்மனைக்கு செல்லவில்லை. அதற்கு மாறாக எருசலேமிலேயே தங்கி எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று அனைவரையும் ஒன்று திரட்டி 52 நாட்களிலேயே எருசலேமின் அலங்கத்தை கட்டி முடித்தார்.